வெல்கம் பேக் டு சேனல் இடியா மஸ்பி. நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க லைக் பட்டனை போட்டுருங்க கைஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க ஷேர் டவுன்லோட் சேவெல்லாம் பண்ணிவிட்டு கீழே அவங்க ரிவ்யூஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ எடுக்கிட்டால் இவ்வளோ மூச்சு விட்டு பேசிட்டேக்கா, அப்படி எங்கே போயிட்டு வந்தேன்னா இந்த மேட்ச் இப்போ தான் விளையாண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ வீடியோ பேச ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ரொம்ப கஷ்டம், இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோ சொல்லியிருந்தால கைஸ். அந்த வீடியோ எங்கேயோ போய் டெலிட் ஆகி போச்சு. ஸோ அது தேடி வரதுக்குள்ளே இன்றைக்கி வீடியோ போட வேணாம் இருக்க போட்டால் நம்மளோட ஏடிக்கே கில்டு வார் வைக்கலான்னு கூப்பிட்டான். சரி சொல்லி கில்டு வார் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்னாச்சுன்னா நம்ம பிளேயரான ஆர்ஜி ஷாம் அவன் வந்து ஆஃப்லைன் போயிட்டான். ஸோ நானும் ஏறி இவங்களை சமாளிக்க முடியல. ஸோ இது வந்து ட்ரீ வர்சஸ் ட்ரீ தான் கைஸ். ஸோ என்னென்ன கில்டா, நம்ம கில்டான சைக்கோஸு அப்புறமா அப்படியே பக்கத்து கில்டான மாடர்ன் தான் நினைக்கிறாங்க கில்டு பேர், நான் சரியாக பார்க்கல வேறு. ஸோ இது வந்து சும்மா கேம்க்குள்ள சாம ஷார்ட் 47 2:47 உள்ளது. ஸோ அப்படியே குட்டுமடிப்பாக நான் வந்து ஃப்ரீ ஆ இன்னொரு இது ஓசிக்கில்டா, என்ன கில்டுவால் என்ன ஓசிக்கில், நம்ம ஜெயிக்கிட்டு தான் முக்கியம். ஸோ இது என்ன மேட்ச்னா நான் சும்மா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இந்த லெவலப் ஷாரில் அந்த டாடி இந்த வெள்ளை கலரில் டாடி கண்ணாடி போட்டு ஒரு மாஸ்க்குள்ளாங்க. ஸோ டைமண்ட்ஸ் வந்து ஒரு 300 டைமண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதை செலவு பண்ணி எலைட் பாஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ யார் டாப் அப் பண்ணேன்னா நம்ம ஏடிக்கிட்ட எனக்கு டாப் அப் பண்ணி விட்டான். ஸோ அதனால் அதை வாங்கலாம் போகும்போட்டால் இவங்க கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டீமில் ஆள் இல்லை, எங்களுக்கு யாருமே ஆன்லைனில் இல்லை. ஸோ நான் எப்போமோ நான் ஏதோ குட்டு மடிப்பு வந்தது கில்டுவில் சேர்த்து விட்டாங்கன்னு. ஸோ எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த மாதிரி கில்டுனால் 1v1 தோட்டு போயிட்டேன் ஏடிக்கி கூட இந்த மாதிரி கில்டு வரலாம் எங்கேருந்து அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா பர்டிகல் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மேட்ச் தோட்டுத்தோம் கைஸ். ஸோ சின்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்கள், அதனால் நாங்கள் தோட்டுத்தோம். ஸோ ஏண்டி ஏடிக்கி வந்து பெரிய ப்ரோ பிளேயராக அப்பார் போல் அங்கங்கே க்ளோவல் போட்டு மறைக்கிறாரு. பெரிய ப்ரோ பிளேயர் தான்ப்பா ஏடிக்கே, எங்கேயும் க்ளோவல் போட்டு அவனை எலிமினேட்டே ஆக வச்சுட்டான். ஓகே பெரிய போயிடுது. சார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். இந்த கேமை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோன்னு சொல்ல முடியாதுன்னு எடுத்து அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ இந்த நம்ம டீமில் யாரெல்லாம் அடிக்கிறானு இல்லையோ நம்ம ஷாம் வந்து ஆன்லைனில் இருக்க மாட்டேன், இல்லையோ ஆஃப்லைன் போயிடுவான். ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் அவன் ஆஃப்லைனில் போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருவோம், மிச்சம் இந்த ரவுண்டில் ஜெயிச்சிடுவோம், மேட்ச்சில் தோற்றுருவோம். ஸோ அப்படியே பார்த்தா எலிமினேட் ஆயிடுவாங்க ஜாலி. ஓகே எலிமினேட் ஆகிட்டான் நம்ம எஸ்கே தமிழ். ஓகே இந்த மேட்ச் யாராலும் ஆடப்படுறது. ஓகே இங்கே ஒருத்தன் வருவான், ஏய் ஏன்டாவேன் நானும் எடுத்து சும்மா அடித்து திடீர் நாக் ஆகிட்டான். ஸோ அந்த டாடி வச்ச கண்ணாடி மாஸ்க்கு தான் நான் இப்போவும் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயிட் கலர் சொக்கா எங்கே வாங்கினதுன்னா இந்த ரேங்க்கு டோக்கன்ஸ் வச்சு வாங்கினது, எப்போமோ வாங்கினது. அப்போ கீழே இருக்க பேண்ட் வந்து அந்த டெட்டு பண்டில், அப்போ ஷூவும் அந்த டெட்டு பண்டில்டு தான். ஸோ மாஸ்க் கார்டு போட்டுக்கிட்டு ஸோ இங்கே ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க உள்ளேயே. ஸோ உள்ளே ஒட்டன் இல்லை ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்களோ தெரியல, எவனோ ஒருத்தன் உள்ளே இருக்கான்னு மட்டும் தெரியும். அவன் ஒருத்தன் நாக்கு இன்னொருத்தன் உள்ளே மாட்டி செட்டுருவான், எலிமினேட் ஆயிடுவான் எனக்கு தெரிஞ்சு. சார் ஜாலியாக நிற வந்து ஜெயிஸ்டோன் ஜாலி. ஓ கைஸ் இதை எடுத்து ரெண்டே நிமிஷத்தில் வந்து பேசின மேட்ச் தான் இதே. ஸோ நட்டை முடிச்சு வாங்கிட்டு ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே நாம சேனல் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன், யாரெல்லாம் பார்த்தீங்களோ பாட்டுருங்க. இன்னும் குடிசைக்கோ இந்த ஆட்டு பன்ச்சு அடைஞ்சது ஆர்டியை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே அடுத்த ரவுண்ட் கிளாக் டவரில் வந்துருக்குது. ஸோ 2-1 தான் நம்ம லீட். ஐயோ போச்சு 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 போச்சு, இவன் வேற சுட்டி எதுக்கு சுட்டி க்ளோவல் போடுறாங்கன்னு தெரில, கில்லு எடுத்துட்டாச்சும் போடலாம். இந்த மேட்ச்சு ரெண்டு தவ அந்த மாதிரி க்ளோவல் போட்டாங்க, நான் ரெண்டு தவையும் ஏடிக்கே வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இதான் மொட தவிர வெயிட் பண்ணது. இப்போ என்ன பிரச்சனைனா அவன் அந்த சைடாக ஜாலியாக போயிட்டேன், நான்டா இங்கே மாட்டிக்கிட்டேன். சரி இங்கே இப்படி வருவான்னு இப்படி போனால் நமக்கு இந்த மாதிரி கில்டு வரல சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைஸ். நானே ஒரு நோபு குட்டி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் ப்ரோ பிளேயராக கூட இங்கே படுத்துட்டெல்லாம் அடிக்க ட்ரை பண்ணிட்டு ப்ரோ பிளேயர்மா நிறைய நடக்கலை. சரி இப்போ அவன் சுற்றி க்ளோவில் போட்டு ஈமோட் வேறு போடுவான், இல்லை ஈமோட் போடலையா. சரி அவன் ஏடிக்கு அடிச்சுட்டு ஈமோட் போடுவான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை பாருங்க கைஸ் போடுவாங்க. இப்போ போடுறதுக்கு ரெடி ஆனாங்க, நான் போடலை. ஓகே அடுத்தவன்னு வந்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்துட்டு அவனை எப்படி அடிக்கின்னு தெரிய முடிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த சைடாக வருவான் நினச்சி இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏடிக்கு அந்த சைடு இருக்கான், நான் இந்த சைடு இருக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேர் வராங்க. சரி ஒருத்தனை அடிப்போன்னு சொன்னால் ஒருத்தனையும் அடிக்கிட்டல எனக்கு ஆவல முடிச்சு. ஒருத்தனை அடித்தாச்சு, இன்னொருத்தன் வருவான் வரும் ஆனால் வராது அந்த மாதிரி தான். அவன் சமாதியாக இருக்கும். இவங்க க்ளோவல் போடுறது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இந்த நிறையவே க்ளோவல் ரொம்ப 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 ஸ்பீடாக போடுறாங்க, எப்படின்னே தெரில. இந்த ஷார்ட் கன்னரும் வாங்கிட்டு மூணா புல்லட்டுக்கு நாட்டே ரீலோட் பண்ணுற பேரில் இது பண்ணுறேன். ஓகே இன்னும் ஒருத்தன் தான் அவனே முடிச்சுட்ருவாங்க கைஸ். ஓகே இது வந்து என்ன ஃபஸ்ட்டு 1v1 தோட்டுட்டேன், ஃபஸ்ட்டு கில்லு வாலியும் தோட்டுட்டேன்.
ஸோ எனக்கு எடுக்கிட்டா இந்த மாதிரி நடக்குதா தெரியல. ஓகே ட்ரீ டூன்னு இப்போ கூட நம்மதான் லீடில் உட்காந்து லீடை இந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பெருமுண்டாலனா கட்டாஸ்வாடா. ஆனால் இந்த மேட்ச்சில் எனக்கு கட்டாஸ்வா சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் கட்டாஸ்வாலடா ஒரு லீடை விட்டோம், அங்கேருந்து அப்படியே நேராக ஜெயிச்சிட்டோம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பிளட் வச்சிட்டோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம பர்டிகுலர் இருக்கோம், எப்படி பர்டிகுலர் இருக்கோமே தெரில. இதான் இதான் அந்த ரவுண்டுக்கு அதுக்கு ஏறி நாட்கள் சுற்றி வால் போட்டு இந்த கட்டாஸ்வாலடா பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு பர்டிகுலர் கஷ்டப்பட்டுலாம் இல்லை, சும்மா தான் சும்மா ஃப்ளூக்கில் வந்த பர்டிகுலர்டா. எப்போ நம்ம பர்டிகுலர் அடிக்கமோ அப்போல தோட்டு போயிடுறோம். ஓகே இங்கே வந்து நம்ம ஏடி இல்லை ராஜிஷா மட்டு நாக் ஆகிட்டான். ஸோ அவனை வெயிட் பண்ணலாம் போகும்போது ஏடிக்கு நீ இது வெயிட் பண்ணு சொல்லிட்டு நான் இங்கே நின்றுட்டேன். ஏன்னா பின்னாடி எவனோட்ட வருவான்னு நான் இது அப்படியே ட்ராக் அடிக்கலான்னு தூக்குனா நின்று புல்லட்லேயே பாட மாட்டேங்குது. இந்த ரெண்டு ரெண்டு இடம் வந்து எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு. என்னென்னா குண்டு ரீலோட் ஆகிறதுக்குள்ளேயே நான் போய் எப்படி அடிக்கிற மாதிரி வெளியில் போயிடுறேன்னு அவங்க அடிச்சு முடிச்சிட்டாங்க. இங்கே பிளான் பண்ணிட்டாங்க, ஒருத்த மேலே ஒருத்த ஏறி உள்ளே வந்து என்னை அடிச்சிட்டான். அடிச்சு இவங்க வேறு போடுறேன் கோவாண்டுச்சு. ஸோ இது மாதிரி விடாடிகள் கொல்லுங்க அந்த கட்டாசுவாலை அவங்க ஒரு டோட்டை தான் எனக்கு பெரிய பிரச்சனை. இப்போ எங்கள் மில்லையும் மில் டோப்பமே டைப்போம்மா மில்லே தோட்டுருவோம் நாங்கள். ஸோ தொடர்ந்து மூணு மேட்ச் தோப்பான்ட்டு பெரிய விஷயம். மூணு மேட்ச் தோட்டுட்டு அப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிட்டு அப்புறம் ஒரு மேட்ச் தோப்போம். ஸோ பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஏடிக்கு நாக்காயிட்டா அவனை ரிவைவ் பண்ணலான்னு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தது இந்த வழியும் அவனும் வரக்கூடாதுன்னு வந்துடுவான். ஸோ என்னன்னா ட்ராகனை கையில் கையில் வச்சுக்கன்னு கேட்டால் அது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு தான் கிடச்சிது. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு இதான் பிரச்சனையே இந்த ரவுண்டு ஃபுல்லாக. எனக்கு ரெண்டு புள்ளத்தையும் இதாகவே பார்த்துக்கிறாங்க, ஏனே தெரில. ஆனும் கஷ்டப்பட்டு இந்த கன்று வச்சா வச்சா இது எனக்கு M10 ஸ்கின் இல்லை. M10 ஸ்கின்னு இருந்தால் நான் இதுக்கு மட்டும் ஸ்கின் இருக்கோ கேட்டால் எனக்கு இது அடிக்க வரும். கொஞ்சம் M10 சுத்தமாக எனக்கு வராது. நம்ம ஏடிக்கு இன்க்யூபேட்டர் ஸ்கின் இருக்கானு நம்மக்கிட்ட அது இல்லை. ஸோ வந்து நான் அந்த ரெண்டு புல்லட் கன்னை தான் வச்சு அடிச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக. ஸோ நம்ம ஆடிச்சா வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டக்காரு. அங்கே இங்கே கோவால் போட்டு நானே கம்ப்ளீட் செய்து என்னதான் பண்ணிக்கிட்டேக்கான் இப்படி கோவால் போட்டு அடிச்சுக்கிட்டேக்கான்னு பார்த்தா ஆனால் அவனே முடிச்சு விட்ருவாங்க. ஸோ கரெக்டாக இந்த கேப்பில் அடிக்கலாம் பார்த்தா அவனை அடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம நம்மளுடைய தப்புட்டா, நாங்கள் ரெண்டு பேர் நாக் ஆகிட்டோம். அது அடிக்கும் அவன் என்ன பண்ணுவான். ஸோ எங்கேயோ தொட்டுருவோம். இந்த மேட்ச்சை தப்பு பண்ணிருந்தா மேலே போயிருந்துட்டு தான் தப்பு. ஃபஸ்ட்டு மேலே போன அப்புறம் கீழே போயிடலான் தான் நினச்சோம். இங்கே நான் இந்த ஆஜி ஜாம் என்ன போயிருந்தானா குளோவில் போட்டான். குளோவில் போட்டால் என்னால் மேலே போக முடியல. ஸோ நான் நாக் ஆகிட்டேன், பின்னாடிலேருந்து எவன் அடிச்சான்ட்ல. ஸோ இங்கே நம்ம ஏடிக்கே இது போட்டு இது பண்ணிட்டு இருந்தா நாங்கள் மேலே போனது பெரிய டப்பு. ஸோ கீழே நின்றுக்கணும். ஓகே நான் இங்கே ஒரு ரெண்டு குளோவில் போட்டு இங்கே எப்படி நின்றுட்டப்பேன்னா அவங்க உடச்சிட்டு கூட வந்துருவாங்க. ஏ உடையுது 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 உடையுது. ஓகே என்னதான் மேலே நின்றுக்கிட்டேக்க. ஓகே அங்கே ஆர்ஜி ஷாம் நாக்கு ஆர்ஜி ஆர்ஜி ஷாம் நாக்கு. ஸோ ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும். இங்கே என்ன ஆச்சுன்னா ஏ மேலே ஓட்ட வந்துட்டான், கீழே ஓட்ட வந்துட்டான், வேறு வழியே இல்லை. ஏடிக்கை வேறு அவனை அடிக்கணும் பேரில்ல. ஏன்னா அவன் எப்படி வேணால் அடிப்பான். நான் தான் ஃபஸ்ட்டு அடி வாங்கலான்னு மேலே போகிற அவன் நான் கேட்டான். ஸோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கீழே குடி கீழே குடி மேலே நிற்காடுன்னு. இது என்ன அவன் வேறு எகிரி குடிச்சிட்டே இருக்கான் பின்னாடி இருக்கவன். ஸோ வேறு வழியே இல்லை, கீழே குடித்துடுதான்னு சொல்லி குடிச்சிட்டேன். குடிச்சு இங்கோட்ட இருக்கான், குடிச்சு திருப்பி குடி அப்படின்னு நம்ம குடிச்சிட்டு இங்கோட்ட வருவான் எனக்கு ஈஸியாக அவனை நாக் பண்ணிட்டு அப்படி கில்லு எடுக்கப்பட்டு இன்னொட்ட வந்துட்டான். அப்போதுதான் க்ளோவாக இல்லை அப்படியே போட்டு இங்கே இதை ரீலோட் ஆகிட்ட பிரச்சனையே. அதில் முடிச்சா முடிச்சா நீங்கள் எனக்கு க்ளோவல் வரை இவன் அவனும் போட்டு அதில் முடிச்சு முடிச்சு அதை பார்த்தீங்களா ரெண்டு புலர்ஸ் ஆகவே மாட்டிருக்காங்க. ஸோ க்ளோவல் போட்டது இப்போ மெடிக்கேட்டும் இல்லை, மெடிக்கேட் இருந்தாச்சு நான் போட்டிருப்பேன். மெடிக்கேட் இல்லாமல் நானும் போய் செட்டு போயிட்டேன். ஸோ முடிச்சுட்டு ஃபைவ் மேட்ச் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரிபிள் கில்னு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டாங்க திடீர்னு, எனக்கு பயம் வந்துருச்சு. அடிட்டால் இவனு கேம் வச்சு அவனுக்கு போகிறது குளோவல் போட்டு குளோவல் போடு இவனு அடி ஏ பார்த்தீங்களா 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 எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா எங்கேயோ ரீலோட் ஆகிறதுக்குள்ளே நான் வெளில போயிட்டேன். ஸோ அங்கே என்னாச்சுன்னா அவன் என்னமோ ஒரு பிஸ்டில் வச்சு அடிச்சுக்கிட்டேன். ஸோ காமெடி பண்ணி ஸோ அதனால முடிச்சிட்டோம். சரிங்கோட்ட வரான் ஷோ ரெண்டு புல்லட்ஸில் சாகவே மாட்டேங்கிறான் கோகமாக விட்டு. ஏ வரான் 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 அவள்கிட்ட இங்கே ஆஜி சாமான் இதாகிட்டான். ஆஃப்லைனில் போயிட்டான். ஸோ இந்த மேட்சும் நான் தான் முடிச்சு கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு அவன் சுற்றி விவாக போட்டாரு. எனக்கு அட்வான்டேஜாக போச்சு. ஸோ எங்கே ஒழுந்துருக்கு வந்துட்டான் அவளை முடிச்சுவிடு அவளை ட்ரிப்பு கிளாச்சிட்டோம். ஸோ பட்டுக்கில் வச்சோம் ஏதோ என் பட்டுக்கில் இங்கேயே முடிச்சுட்டு ஈமோட் போட சொன்னாங்க. ஈமோட் போட்டேன் சார் அதான் வேணாம். ஸோ கட்டாஸ்வா இங்கே தான் அந்த கட்டாஸ்வாயை தோட்டுட்டேன், இந்த கட்டாஸ்வாயை தோட்டுட்டேன். ஸோ இந்த தான் மேட்சே போச்சு கைஸ். ஸோ இங்கே கூட ஓரளவுக்கு நான் நல்லா தான் அடித்தேன். 3500 டேமேஜ் கொடுத்தேன். ஸோ என்னடா நீ இப்படி அடிக்கிற ஏடிக்கு ஆதிஷாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால்
இந்த மேட்ச் உங்களுக்கு கை வரலையே தெரியல, இந்த மேட்ச் மட்டும்தான் இப்படி ஆடுறாங்க கைஸ். ஆனால் என் கூட கம்பேர் பண்ணால் ஏ ஆதிஷாமும் ஏடிக்கும் செம பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் கைஸ், கன்ஃபார்மாக சொல்கிறேன். என்னோரே அவங்க நல்லாவே ஆடுவாங்க, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த மேட்ச் லக்கில் எனக்கு ஓரளவுக்கு கை வந்துச்சு. ஆனால் உண்மையாக சொன்னீங்கன்னா ஏடிக்கும் ஆதிஷாமும் தான் என்னோட நல்லா விளையாடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ கேட்காதீங்க, இந்த மேட்ச்சில் தான் கை வரல போல அவங்களுக்கு. மற்றபடி அவங்க பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி தப்பி தப்பி பத்துக்குள்ளே அடிச்சிட்டோம். சரி, இந்த இதில் ஏடி ஆதிஷா மட்டும் நாக் ஆகிட்டான், உள்ளே போய் நாக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து சமாரி அடிக்கிறான் இவன் பாட்டு ஓடியோண்டு ஓடியோண்டு, என்னடா எகிறேன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு உட்கார வச்சிட்டான். அங்கே என்ன பிரச்சனை தான், நான் கூட அடிச்சிருவேனோ நினச்சிட்டேன், ஆனாலும் நம்ம தோட்டு போயிட்டோம். ஸோ நான் நாக் ஆக போய் ஏடிக்கு நாக் ஆக போய் கரெக்டாக இருந்துச்சு, அப்படியே தகவல் போட்டால் திடீர்னு அடிச்சிட்டான். ஸோ ஆகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அடுத்த வீடியோ பர்டிகுலர் அடிச்சிட்டோம். ஸோ பாய் கைஸ்.